வீட்டுமனை பட்டா வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் கிராம மக்களை கண்டித்து ஆட்சியரிடம் கட்டிட தொழிலாளர் சங்கத்தினர் மனு. தமிழ்நாடு ஏஐடியுசி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் ஒன்றிய செயலாளர் முருகன், மாவட்ட செயலாளர் சுரேஷ் ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் சிவராசுவிடம் மனு அளித்தனர். அம்மனுவில் தமிழ்நாடு ஏஐடியுசி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் ஸ்ரீரங்கம் வட்டத்திற்குட்பட்ட சோமரசம்பேட்டை, அதவத்தூர், அள்ளித்துறை, நாச்சிக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் வசிக்கும் வீடு இல்லாத 251 கட்டட தொழிலாளர்களுக்கு இலவச இடமும் பட்டாவும் வழங்க கோரி கடந்த திமுக ஆட்சியில் மனு அளித்தனர். அந்த மனு மீதான விசாரணைக்கு பின்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 128 பயனாளிகளுக்கு ஸ்ரீரங்கம் வட்டத்தில் உள்ள துறைக்குடி கிராமத்தில் இடமும் பட்டாவும் வழங்கப்பட்டது. தற்போது அந்த கிராமத்தில் உள்ள நிலத்தை சர்வேயர் மூலம் அளவிட்டு பயனாளிகளுக்கு வழங்க சென்றபோது துறைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எனவே ஆட்சியாளர்கள் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு 250 பேருக்கு உரிய விசாரணை நடத்தி 128 பேருக்கான பட்டா அரசாணையை மணிகண்டம் ஒன்றியம் தொடர்குடி பஞ்சாயத்தில் கொடுத்தாங்க. 20 மாதங்களாகியும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மழந்திருக்கிறது. அதை அளந்து அவர்களுக்கு பயனாளிகளுக்கு கொடுக்கவில்லை என்ற கோரிக்கையை தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் பழனியாடி இடத்துல வைத்த பொழுது 17ஆம் தேதி உங்களுக்கு அளந்து கொடுக்கப்படும் என்று கோரிக்கையை நிறைவேற்றி சொன்னார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.